अर्तिकल्पित कल्पोयम् प्रत्यर्ति गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्ठार्थ सिद्धये அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் மே 12 2023 வெள்ளிக்கிழமை. சோபக்ருத் வருடம் சித்திரை மாதம் 29 திருநாள். திருவோணம் நட்சத்திரம் மகர ராசி சப்தமி திதி. சப்தமி தித்தினா 7வது திதி. 7வது தித்தினா பொதுவாக 3, 7, 11 கூடிய திதிகளில் எது பண்ணாலும் கண்டிப்பாக சிரேஷ்டம் அடையும். 10 பேருடைய ஆதரவு வேணும் அப்படின்னா சப்தமி திதி அன்னைக்கு பண்ணுறது சிரேஷ்டம். ஸோ கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புதிய தொழில் தொடங்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் சப்தமி திதி அன்னைக்கு பண்ணும்பொழுது பெரிய அளவுக்கு சிரேஷ்டத்தை கொடுக்கும். இந்த நாளுடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம்னா பெருமாளுடைய நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் எந்த ராசியில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்கிறது. அந்த ராசியுடைய அதிபதி சனி. சனி சந்திரன் காம்பினேஷனாக பொதுவாக கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கட்டுவதையும் குறிக்கும், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் க்ளோஸ் பண்ணுறதையும் குறிக்கும், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குவதை குறிக்கும். பெருமாளுடைய அனுகிரகத்தின் காரணமாகவே மட்டுமே நிறைய பேருக்கு நல்லது நடக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மகரம் ரிஷபம் கன்னி இந்த 3 ராசி லக்னங்களில் தான் இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவோண நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், அதுக்கப்புறம் ஹஸ்த நட்சத்திரம் இருக்கிறது. ஸோ பொதுவாக திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு என்னென்ன பண்ணலாம், கடன் கட்டக்கூடிய வாய்ப்புகள் முடிஞ்சதுன்னா கட்டலாம். ஒரு 10 ரூபா கட்டினாலும் சரி, கடன் க்ளோஸ் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா இந்த மாதிரி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தக்கூடிய மகா யோகம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாட்சாத் பெருமாளுக்கே இருக்கிறது. ஸோ பெருமாள் வந்து வாங்கின கடனை தான் நம்ம திருப்பதியில் கட்டின்னு இருக்கோம். திருப்பதி என்பது கன்னி ராசியை குறிக்கக்கூடிய ஸ்தலம். ஸோ மகரம் ரிஷபம் கன்னினா 1, 5, 9 எல்லாமே திரிகோண பாவகங்களில் வேலை செய்யும். ஸோ இந்த நாளில் நம்ம ஒரு வேளை கடன் தீர்க்க முடிஞ்சதுன்னா எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் இன்றைய நாள் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள், அந்த சாப விமோசனம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் ஏற்படும். பொதுவாக இந்த அபிஜித் நட்சத்திரம்னு ஒன்று இருக்கிறது. அந்த அபிஜித் நட்சத்திரம், அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் நம்ம போய் கட்டுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். திருவோண நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட நாளில் நம்ம கடன் தீர்க்கும் பொழுது அந்த கடன் ரொம்ப சீக்கிரமே அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, இந்த நாள் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம், சிறிதளவு காலையிலேயே வெள்ளம் சாப்பிட்டு போயிடுங்க, கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலைகளுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும், பொருள் சேர்க்கை ஏற்படும், பணப்புழக்கத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் சிகப்பு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களுக்கு உகந்த நாள், முக்கியமான டிக்கெட் எடுக்கிறதுக்கெல்லாம் நல்ல நாள், தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்லக்கூடிய நல்ல நாள், வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக நிறைய வேலைகளுக்கு அலைச்சல்கள் இருக்கக்கூடிய நாள், வேலைகளில் கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணும், இல்லைன்னா இருக்கக்கூடிய வேலையை வேற ஒரு மாலையாக மாற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். பயணங்களுக்கு உகந்த நாள், தான தர்மங்களுக்கு உகந்த நாள், நல்ல விஷயத்துக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க, தெய்வ அனுகிரக பிராப்தம் நல்லா இருக்கிறது. பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், தாமரை நிறம் யூஸ் பண்ணுங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட, முட்டி சம்பந்தப்பட்ட, நீர் சார்ந்த, உணவு சார்ந்த சிறு சிறு பாதிப்புகளில் வந்து நிவர்த்தி ஆகும். ஸோ பேசிக்கலாக பெண்கள் சம்பந்தப்பட்ட கர்மம் இன்றைய நாள் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பெண்களை விட்டு கொடுத்து போங்க, பெண்கள் ஆண்களை மன்னித்து அருள வேண்டும் அப்படிங்கிறதான் என்னுடைய சங்கல்பம். மறதிங்கிறது இருக்கக்கூடாது இன்றைய நாள், எல்லாம் கீ நோட் மாதிரி எல்லாம் உட்காந்து பாயிண்ட் பாயிண்ட்டாக நோட் பண்ணிட்டு போங்க, நல்லது நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் கரும்பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திர ஸ்தானம் சொல்லுவோம் 7ஆம் இடத்துல, அதனால் இன்றைய நாள் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு நிச்சயார்த்தம் நடக்கும். நிச்சயார்த்தம் சம்பந்தப்பட்ட வரன் சம்பந்தப்பட்ட பார்க்குறதெல்லாம் நடக்கும். 2ஆம் குழந்தை தாரம் உருவாகும். காணாமல் போன மிக முக்கியமான ஒன்றை இன்றைய நாள் கண்டுபிடித்தே தெரிவிங்க, இல்லைனா வந்து கண்ணு முன்னாடி நின்றுக்கும்.
உங்கள் வீட்டில் யாராவது திருடங்க தூக்கிட்டு போயிட்டாங்களோ, வேலை சாரங்க ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துட்டாங்களோ, ஏதோ ஒரு காணாமல் படுத்துனா இந்த நாள் அது கண்டிப்பாக உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்கும். இல்லைன்னா அது என்ன நடந்ததோ அது கண்ணுக்கு தெரியும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முத்து மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விடா பிடிவாதம்ங்கிறது இந்த நாள் தவிர்ப்பது நல்லது. இன்னொன்று, ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா இந்த நாள் நீங்கள் பயங்கரமாக போராடி ஜெயிச்சிருவீங்க. ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக இருக்கும். தேவையான கடன் தீர்ப்பீங்க. முக்கியமான பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு அடிவயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கும். அந்த அடிவயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் நிவர்த்தியாகும். பொதுவாக இந்த சனி சந்திரன் காம்பினேஷனில் இருக்கும் பொழுது தான் நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க, இல்லைன்னா குளிர்பானங்கள் சாப்பிட்றது. இந்த மாதிரினால உங்களுக்கு வந்து இந்த குளிர்பானங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதோட மண் பானைகளில் வச்சு அந்த மண் பானையில் மூலியமாக வரக்கூடிய தண்ணீர் எடுத்து சாப்பிட்றது, அங்கே ஸ்டோர் பண்ண தண்ணீர் எடுத்து சாப்பிட்றதே பெரிய யோகம் கொடுக்கும். பல கன்ஃபியூஷன்லேருந்து வெளியே வருவீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ர காளி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு பாட்டு நடனம் இயலிசை நாடகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் அதிகமரிக்கும். ரெண்டாவது, உங்களுடைய டிசிப்ளினை யாரும் கண்ட்ரோல் பண்ணவே கூடாதுன்னு நீங்கள் விரும்புவீங்க. நான் வந்து ஃப்ரீடமான ஆள், எனக்கு சுதந்திரம் தேவை. இப்போ பார்க்கக்கூடிய மனுஷாலாம் எனக்கு கொஞ்சம் விசித்திரமாக இருக்கா. நிறையா பேர் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலி, அதாவது அம்மா அப்பா வந்து பார்த்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு ஒரே ஒரு உத்தேசத்தில், பசங்க வீட்டில் அம்மா அப்பாவே இருக்கக்கூடாது, இல்லை தள்ளி போயிடணும், கூட சேர்ந்து வாட இஷ்டம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இனி கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அம்மா அப்பாவை ரோட்லேயே விட முடியும். தயவுசெய்து உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா சொல்லி வளங்க. இதில் என்ன ரீசன்னா நம்முடைய பாரம்பரியம் கெடுறது. ரெண்டாவது, என்ன தான் பெரியவங்கனால பிரச்சனைகள், பெரியவங்க நிறையா ரூல்ஸ் போட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பேஸு பெரியவங்க கொடுங்க. ரெண்டுமே சொல்கிறேன். இந்த மாதிரி நாட்களில் தான் இந்த மாதிரி கோபம், ஈகோ கிளாஷஸ் இதெல்லாம் நடக்கும். ஸோ ரொம்ப முக்கியமானது, குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகவும் மனசார சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக மாறட்டும். ஆஞ்சநேயரை கெட்டியாக பிடிச்சிக்கங்க. அவர் ஒத்துற தான் உங்களை காப்பாற்ற முடியும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு நிலம் வாங்கணும், காலி நிலம் வாங்கணும்னா இன்றைய நாள் உகந்த நாள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணுங்கள். கடை போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் கண்டிப்பாக இன்றைய நாள் மிகப்பெரிய மேன்மை உண்டு. நினைச்சக்கூடிய காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி உண்டு. ரொம்ப பக்குவமாக இருப்பீங்க. எஸ் திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இருக்கும். தாயாருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன மன கசப்புகள் ஏற்படலாம் ஏதோ ஒரு காரணத்தினால். அதெல்லாம் இன்றைய நாள் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொருள் சேர்க்கை ஏற்படும். நிறையா விஷயங்களில் திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பிரயாணங்கள் மூலியமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். சிறு தூர பிரயாணத்தினால் சந்தோஷம், எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் சந்தோஷம், நல்ல பெயர் வாங்குவதினால் சந்தோஷம், சகோதர சகோதரிகளால் சந்தோஷம், நட்பு வட்டாரங்கள் மூலியமாக சந்தோஷம், ஒரு விஷயத்தை நம்ம கேட்கறதன் மூலியமாகவே சந்தோஷம் கிடைக்கும். அருமையான பாட்டு கேட்பீங்க. மிகப்பெரிய ஏற்றம் அனுகூலம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் மாறப்படுறது. பத்ரகாளி அம்மன் வழிபாடு பண்ணுங்க, நல்ல சிரேஷ்டமான பலன்களை கொடுக்கும். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் நல்லாயிருக்கும். சில்லறை வியாபாரிகளுக்கு நல்லாயிருக்கும். பாத்திர கடை வச்சுருப்பாங்க, உணவு சம்மந்தப்பட்ட கடை வச்சுருப்பாங்க, இவாளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் நிவர்த்தியாகும். மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கும். முக்கியமான விஷயங்கள்லாம் கையாளக்கூடிய சக்தி பிறக்கும். அதனால் ஆதி பராசக்தி வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படும். திடீர் சந்தோஷமாக இருப்பீங்க, திடீர்னு துக்கமாக இருப்பீங்க, திடீர்னு ஒரே சிரிப்பாக இருப்பீங்க. பலவிதமான மூட் ஸ்விங் இருக்கக்கூடிய நாள்.
ஆனால் எடுக்கக்கூடிய காரியங்களில் எல்லாமே இன்றைய நாள் வெற்றி பெறும். மேக்சிமம் செலவுகள், மேக்சிமம் நல்ல விஷயங்களுக்காக பிரயாணம் செய்யக்கூடிய நாள். அது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாற்றத்தை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறக்கில்ல. புதிய முயற்சிகள் எல்லாமே இன்றைய நாள் நீங்கள் எடுத்து செய்யும் பொழுது 100% அது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். வரதராஜ பெருமாள் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசியர் அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவு அப்படிங்கிறது கண்ட்ரோல் பண்ண முடியாது. வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகள், உங்கள் உடல்நிலைகளுமே சின்ன சின்ன உடம்பு பாதிப்பு கொடுக்கலாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படக்கூடிய முடக்கங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைய நாள் கொஞ்சம் அது செல்வாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இரண்டாம் தொழில் மாற்றம் ஏற்படலாம், ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல இந்த கிரகத்துடைய சஞ்சாரம். சந்தோஷம்னா சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இன்றைய நாள் எல்லாமே உங்கள் நண்பர்களுக்காகவே பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சில பேர் நண்பர்கள் மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சில பேருக்கு அன்பழிப்புகள் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு இந்த அப்ரிசியேஷன் சொல்லுவோம், தட்டி கொடுப்பாங்க, பா சூப்பர் பிரம்மாண்டம் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. அப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்கப்படுதுன்னு சொல்லலாம். நட்பு வட்டாரங்கள் மூலியமாகவும், தோழர்கள் மூலியமாகவும், அண்ணன் தம்பி மூலியமாகவும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாளுக்கான அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லுவோம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு நல்லா இருக்க போதுன்னா, ரிஷபம் கன்னி மகரம் மூணு ராசிகள் லக்னங்கள் சார்ந்த நபர்களுக்கு சூப்பராக இருக்குது, தைரியமாக இருக்கலாம். எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் நினச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல. ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவன், த்ரோணு குண்வந்த ததாஸ்திரன்றி. வணக்கம்.